Hi friends, welcome back to my channel. ரொம்ப மாசம் கழிச்சு actually வீடியோ அப்லோட் பண்றேன். After delivery என்னால வந்து वीडियोस அப்லோட் பண்ண முடியல. பட் வந்து இப்படியே இருக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு இப்படியே இருந்தா சோம்பேறித்தனம் ஆயிரும்னு சொல்லிட்டு அகைன் நம்ம வந்து இந்த சேனலை ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் வீக் டே vlog தான் போட்டுருக்கேன். மகிழினி வந்து LKG போறா. வந்து மகிழினி வந்து என்ன பெரிய பொண்ணு. அவளுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்நாக்ஸ் வந்து அவங்க சொல்ற மெனு தான் நம்ம வந்து செஞ்சு கொடுத்து விடணும். இப்போ வந்து ফুল டேங்கறதால நான் லஞ்சும் சேர்த்து செஞ்சு கொடுக்க போறேன். பட் லஞ்ச் வந்து நம்மளோட இஷ்டம்தான். எது வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு வந்து பேபி கார்ன் ரெசிபின்னு சொல்லிருந்தாங்க. சரி பேபி கார்ன்ல என்ன செய்யலாம்னு முதல்ல chili போட்டா அவ வந்து கொஞ்சம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்காக நேத்தே போய் பேபி கார்ன் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பேபி கார்ன் இந்த மாதிரி வந்து 4 பீசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பவுலில் வந்து 3/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3/4 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த பேபி கார்னையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் எழுந்ததும் என்ன பண்ணுவேன்னா அரிசி ஊற வச்சுருவேன் அவளுக்கு சாதம் வைக்கிறதுக்கு. சாதம் வந்து நான் வந்து நார்மலாக குக்கரில் வைப்பேன். பட் வந்து குக்கரில் வச்சு எடுத்து வடித்து தான் வடித்து அதை வந்து அவளுக்கு காய் ஏதாவது செஞ்சு அதில் பரட்டி கொடுப்பேன். நார்மல் குக்கர் ரைஸ் மாதிரி கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து சரி வெண்டைக்காய் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டே வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணால் சீக்கிரமாக குக் ஆகும். மார்னிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசி வந்து 20 மினிட்ஸ் ஊறினதும் அதிகமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் வந்து ஒரு விசில் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். சைட் பை சைட் பாலும் எடுத்து காய வச்சுட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காய் வெட்டி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு பேனை வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த டைமில் குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு, அதையும் எடுத்துட்டேன். பாலும் காஞ்சிருச்சு. அவ்வளோ மகிழினிக்கு வந்து தினமும் இட்லி தான் சாப்பிட வச்சு அனுப்புவேன். ஏன்னா வந்து நார்மலாக தோசை அந்த மாதிரி தான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாள். சரி நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகணும், அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடணுன்றதுனால நான் இட்லி தான் வைப்பேன். டெய்லி 2 இட்லி சின்ன சின்னதாக இட்டு அதை வந்து ஊட்டி விட்டுருவேன். இப்போ வந்து இந்த பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நான் இறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு 1/2 கப் ஆனதும் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காயை சேர்த்துக்கிட்டேன். இந்த வெண்டைக்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவழுப்பாக தான் இருக்கும். பட் அது நல்லா குக்காகி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டேன். இதில் இந்த எண்ணெயிலேயே அப்படியே ஃபுல்லாக வதங்கணும். வெண்டைக்காய் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வலுவலுன்னு ஆயிருக்கு பாருங்கள். இது வணங்கிட்டு இருந்த கேப்பில் மகிழினி எழுந்து வந்துட்டா. சரி அவளை வந்து நீ போய் ப்ரஷ் பண்ணு, நான் வந்து குக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிட்டேன். வந்து பார்த்தா பாத்ரூமில் இல்லாமல் பெட்ரூமில் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளை சொல்லி பாத்ரூமுக்கு அனுப்பி போய் பாத்ரூமில் ப்ரஷ் பண்ணுன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டேன். அவளை ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம வந்து வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வெண்டைக்காய் வந்து 80% குக்காக இருந்தது. பட் அந்த வலுவழுப்பு தன்மை இருக்குது. இந்த டைமில் வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சின்ன ஸ்பூன் அதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் அது வெண்டைக்காய் ரெடி ஆயிரும்.
இது வணங்குற கேப்ல என் ஹஸ்பண்டை வந்து இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மகிழினியை குளிக்க வைக்கிறதுக்கு போயிட்டேன். குளிக்க வச்சுட்டு வந்து பார்த்தா வெண்டைக்காய் ரெடியாக இருந்துச்சு. இப்போ வந்து அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இட்லியும் அந்த பக்கம் வெந்துருச்சு, இட்லியும் ஆஃப் பண்ணியாச்சு. பேபிகார்ன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். பட் மற்றதெல்லாம் தாளிக்கிறதுக்கு காய் எந்த பொரியல் செஞ்சாலும் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு அது ஹீட் ஆகிற கேப்பில் மகிழினிக்கு வந்து இட்லி போட்டு கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து பேபிகார்ன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். பேபிகார்ன் எப்போதுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ வாங்கியிருந்தேன், அவளுக்கு வந்து 1/2 கிலோ ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எங்களுக்கு வந்து மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அவளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அதில் வச்சுட்டேன். அது சாதமும் அந்த கேப்பில் வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பேபிகார்ன் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே வெண்டைக்காயில் வந்து சாதம் போட்டு பிரட்டி நல்லா வச்சுக்கிட்டேன். பேபிகார்னும் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கேப்பில் என்னோடய சின்ன பொண்ணு நவிஷ்கா அவ்வளோ எழுந்துட்டா. இந்த பேபிகார்ன் சில்லி வந்து அவளுக்கு கொடுத்துருந்தேன், அவள் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா. இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பேபிகார்ன் சில்லி எடுத்து வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் அவளுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் சாதத்தை வந்து பேக் பண்ணிட்டேன். மகிழினி வந்து இன்றைக்கி வந்து வாங்கம்மா நீங்களும் ஸ்கூலுக்கு வாங்க, வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் நவிஷ்காவும் ரெடியாகி கிளம்பிட்டோம். மகிழினியோட ஸ்கூலில் காட்டுறவாங்க. அவளோட ஸ்கூல் வந்து வடவழியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்கூல் நேம் எட்ஜியான் பிளே ஸ்கூல். ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது 9:28, 9:30 ஸ்கூல் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லோரும் அப்போ தான் அவசர அவசரமாக வந்து விட்டுட்டு இருந்தாங்க. மகிழினி பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு பாய் சொல்லுன்னா சொல்லவே இல்லை. அப்புறம் பாய் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு அவள் உள்ளே போயிட்டான். இவங்க ஸ்கூலில் ரூல்ஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸே போய் அவங்களே அவங்க ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரேக்கில் வந்து நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகணும். மகிழினியும் அவளோட ஸ்லிப்பர்ஸை ரிமூவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவள் உள்ளே போயிட்டான். இது தாங்க என்னோடய மார்னிங் ருட்டீன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.